திரு தட்சிணாமூர்த்தி ஜோதிலட்சுமி ஆகியோருடைய மகன் வழி பிறனும் நினைவில் வாழக்கூடிய சண்முகநாதன் யோகலட்சுமி அவர்களுடைய மகள் வழி பிறனும் ரவிச்சந்திரன் மதுமதி ஆகியோருடைய மகனுமான டாக்டர் அரவிந்த்ராஜ் அவர்களுக்கும் நினைவில் வாழக்கூடிய சிவகுருநாதன் பாக்கியலட்சுமி அவருடைய மகன் வழி பேத்தியும் காந்திராஜன் சண்முகவள்ளி ஆகியோருடைய மகள் வழி பேத்தியும் விவேகானந்தன் சித்ரா ஆகியோருடைய மூத்த மகள் பிரியதர்ஷினி அவர்களுக்கும் நம்முடைய அன்பான வாழ்த்துக்களோடு இந்த மனவிழா நிகழ்ச்சி நிறைவேறியிருக்கிறது. இந்த மனவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்று மனவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்பினை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய மணமக்களுக்கும் மணமக்களுடைய குடும்பத்தாருக்கும் நான் முதலில் நன்றி செலுத்த விரும்புகிறேன். நம்முடைய சண்முகநாதன் அவர்களை பற்றி மணமக்களை வாழ்த்தியவர்கள் எல்லோரும் எடுத்துச் சொன்னார்கள். அவரை பற்றி நான் அதிகம் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவரை பற்றி அறிந்தவர்கள் நீங்கள், புரிந்தவர்கள் நீங்கள். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், கொல்லன் தெருவில் ஊசி விற்ற கதை. அதுபோலத்தான் அது அமைந்துவிடும். இருந்தாலும் நான் சுருக்கமாக சிலவற்றை மாத்திரம் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய கவிப்பேரரசு அவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள், சண்முகநாதன் அவர்களுக்கு 1971 மனவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையிலே, முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் அந்த மனவிழா நடந்தது. இன்றைக்கு கலைவாணர் அரங்கமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்றைய பாலர் அரங்கம் சில்ட்ரன்ஸ் தியேட்டர், அது புதுப்பிக்கப்பட்டு கலைவரான அரங்கமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டு முதல் நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சின்னு சொன்னீங்கன்னா அது சண்முகநாதனுடைய திருமண நிகழ்ச்சி தான் முதல் நிகழ்ச்சியாக அன்றைக்கு அங்கே நடைபெற்றது. அப்பொழுது சண்முகநாதனுக்கு நான் மாப்பிளை தோழனாக, நான் மட்டும் இல்லை என்னுடைய அண்ணன் அழகிரி அவர்கள் கூட, அதேபோல குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அத்தனை பேரும் மாப்பிளை தோழர்களாக அன்றைக்கு இருந்து அந்த திருமண விழாவை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. ஆக அந்த அளவிற்கு அவர் எங்கள் குடும்பத்திலே ஒருவராக இருந்தவர். அவரை பற்றி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவரை எல்லோரும் யாரும் அவரை தலைவருடைய செயலாளர் என்று அழைக்க மாட்டோம், அப்படி பார்த்ததும் இல்லை. எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராகத்தான், கலைஞருக்கு நான் எப்படி ஒரு மகனாக இருக்கிறேனோ அதுபோல் சண்முகநாதன் ஒரு மகனாகத்தான் கடைசி வரையில் இருந்து வந்திருக்கிறார். அவரை எல்லோரும் குட்டிப்பிய குட்டிப்பி என்று தான் அழைப்போம். ஏனென்றால் அப்பொழுது அவர் பணியில் இருந்தபோது, மடையில் முதலாக வந்தபோது ஒரு ஒடிந்த ஒல்லிசான ஒரு உருவம். அதனால் அவரை எல்லோரும் செல்லமாக பாசமாக, பெரியவர்கள் மட்டும் இல்லை எங்களை போன்றவர்கள் மட்டும் இல்லை எனக்கு பிறந்திருக்க மடங்கள்லாம் கூட எல்லாரும் அவரை குட்டிப்பிய குட்டிப்பிய என்று தான் அழைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய இடத்திலிருந்து அவர் பணியாற்றியிருக்கிறார். அவர் கலைஞரிடத்தில் எப்படி உதவியாளராக வந்து சேர்ந்தார் என்றால், எதிர்கட்சியாக திமுக இருந்தப்போ நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள், அவர் அறிஞர் அண்ணா அவர்களாக இருந்தாலும் கலைஞர் அவர்களாக இருந்தாலும் யார் எங்கே போய் கூட்டம் பேசினாலும் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் காவல்துறையிலிருந்து ஒற்றர்கள் அனுப்பி வைப்பாங்க. அவங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் ரகசியமாக இருந்து அதை குறிப்பிடுத்து அரசுக்கு அனுப்பி வைக்கணும். அதற்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ரகசியத்துறை அப்படின்னு சொல்லுவோம். அதில் சில ஒற்றர்களாக அங்கே பணியாற்றி கொண்டிருப்பார்கள். அது காவல்துறைக்கு கட்டுப்பட்டது.
ஆக அந்த பணிகளை தான் சண்முகநாதன் பணியாற்றி கொண்டிருந்தார். முதல் முதல்ல அவருடைய பணி என்பது எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் யார் பேசினாலும் அங்கே போய் குறிப்பிடுக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்போது கலைஞருடைய நம்முடைய தலைவர் கலைஞருடைய கூட்டம் எங்கே நடந்தாலும் அங்கே சண்முகநாதன் கூட்டத்தோட கூட்டமாக உட்கார்ந்து தலைவருடைய பேச்சை ரகசியமாக குறிப்பிடுப்பார். அப்படி குறிப்பிடுத்து அனுப்பிய அந்த செய்தி கலைஞருக்கு தெரிஞ்சிடுச்சு, நம்முடைய தலைவருக்கு தெரிஞ்சிடுச்சு. பரவாயில்ல, நம்ம பேச்ச தப்பு இல்லாமல் எந்தவித பிரச்சனை இல்லாமல் அப்படியே முழுவாக சிறப்பாக அதை குறிப்பிடுத்து அனுப்புகிறார் என்று சொன்னால் அதுக்கு சண்முகம் தான் காரணம் என்று நினைக்கிற போது நான் உள்ளபடியே பெருமைப்படுறேன் அப்படின்னு கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வது உண்டு. அதை தொடர்ந்து 67 நாம் வெற்றி பெற்றோம், அண்ணா தலைமையிலே ஆட்சி பொறுப்பேற்றோம். அப்பொழுது அண்ணா தலைமையிலே பொதுப்பணித்துறை அமைச்சராக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது யார் யார் அவர்களுக்கெல்லாம் உதவியாளராக வர வேண்டும் என்று தேர்வு செஞ்சப்போ அப்பொழுது மறக்காமல் கலைஞர் அவர்கள் அதிகார இடத்திலே ஒன்றை சொன்னார். பக்கத்தில் நாங்கள்லாம் இருந்து அதை கேட்டோம். என்னன்னா, யாரை உதவியாளர் நியமிக்கிறேன் இல்லையோ, நான் எதிர்கட்சி தலைவராக இருந்து பணியாற்றிய போது என்னுடைய பேச்சை குறிப்பிடுத்தானே அவன் எனக்கு வரணும், அவன் எனக்கு உதவியாளராக வரணும் என்று கலைஞர் அவர்கள் உடனடியாக சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர் பணியிலே விடுப்பெடுத்து கொண்டு அவர் வீட்டில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். உடனடியாக நான் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு நம்முடைய காவல்துறை அங்கே போய் உங்கள் விடுப்பை கேன்சல் பண்ணிவிட்டு உடனே வாங்க, முதலமைச்சராக பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கலைஞர் அவர்கள் உங்களை அழைக்கிறார் என்று அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள். அன்றிலிருந்து தலைவர் கலைஞர் அவர்கள் மறைகிற வரையில் தலைவரோடு ஒன்றி பிணைந்து இருந்தவர் நம்முடைய சண்முகநாதன் அவர்கள். நாங்களாம் கூட நம்முடைய தலைவரிடத்தில் அப்பாங்கிற முறையில் இப்போ அதிகம் பேசுனது கிடையாது. ஆனால் சண்முகநாதன் தான் அதிகம் பேசியிருக்கிறார். தலைவரும் அவரிடத்தில் தான் அதிகம் பேசியிருக்கிறார். நிறையா திட்டு வாங்குவார், திட்டு வாங்கிட்டு கோச்சிட்டு ரெண்டு நாள் வரமாட்டார், அதுக்கு பிறகு தானாக வந்துடுவார். இப்படி பல ஊழல்கள் தலைவர்களுக்கும் சண்முகநாதனுக்கும் அடிக்கடி நடந்திருக்கிறது. அதெல்லாம் நான் இன்னைக்கு நினச்சி பார்க்குறேன். ஆக கலைஞர் மறைந்த பிறகும் தொடர்ந்து கோபாலபுரத்துக்கு வந்து கொண்டிருந்தார். கலைஞர் மறைந்தவர், கலைஞர் இருந்தபோது உதவியாளராக இருந்து பணியாற்றுவது என்பது வேறு. கலைஞர் நம்மையெல்லாம் ஆறா துயரிலே ஆழ்த்திவிட்டு மறைந்த போதும் தொடர்ந்து கோபாலபுரத்திலிருந்து உட்கார்ந்து எப்படி கலைஞர் இருந்தபோது பணியாற்றினாரோ அதே போல் அந்த வீட்டு திண்ணையில், கோபாலபுரம் வீட்டு திண்ணையில் வந்து ஒரு ஷெட்டு மாதிரி ஒரு சின்ன கூண்டு மாதிரி இருக்கும், அது அங்கே தான் கொஞ்சம் டைப் அடிப்பார், ஷார்ட்டன் எடுப்பார். ஆக அப்படி தலைவர் கலைஞருடைய பேச்சுக்களை எல்லாம் அவர் டைப் பண்ணுறப்போ நான் போய் பக்கத்தில் உட்காந்துப்பேன். அதை டைப் பண்ணிவிட்டு எங்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுவார், எங்கேயாவது தப்பு இருக்கா கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்னு கொடுப்பார். நான் முழுவதும் படிப்பேன். கலைஞருடைய பேச்சுக்கள் எல்லாம் ஊடகங்களுக்கு போவதற்கு முன்னாடியே அவர் டைப் பண்ணி என்னிடத்துல தான் காட்டுவார். நான் அதை படித்து பார்க்கறது உண்டு. அதையெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, எங்களோடு கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய சில இளைஞர்களோடு நாங்கள்லாம் அந்த தெருவில் கிரிக்கெட் விளையாடுவோம். அப்போதும் அதுலேயும் வந்து கலந்துக்கிட்டு அவர் கிரிக்கெட் விளையாடியது, அதெல்லாம் இன்றைக்கி நான் நினச்சி பார்க்குறேன். அவர் மறைவதற்கு சில 2-3 மாதங்களுக்கு முன்பு உடல் நலிவுற்று அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, வீட்டில் ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அந்த நிலையில் இருந்தப்போ அடிக்கடி நான் வீட்டுக்கு போய் மருத்துவமனைக்கு போய் உடல்நலம் விசாரிச்சுட்டு வர்றது உண்டு. ஆனால் தொடர்விடாமல் அப்பொழுது கொரோனா காலமாக இருந்த காரணத்தினால நான் வந்து காணொலி காட்சி மூலமாகத்தான் பொதுமக்களோடு, கழகத்தோழர்களோடு, கழக அமைப்புகளோடு, பொதுக்கூட்டங்கள் நிகழ்ச்சிகளை பங்கேற்கிற அந்த முறையை பின்பற்றி கொண்டிருந்தேன். அப்பொழுதெல்லாம் அந்த பேச்சுக்களை எல்லாம் டிவியில் அவர் பார்த்துவிட்டு அடுத்த டிவி முடிஞ்ச உடனே முதல் ஃபோன் அவருடைய ஃபோனை தான் இருக்கும், தம்பி உன் பேச்சை பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்கள் அப்பா இல்லையே தலைவர் இல்லையே என்று அழுது கொண்டே பேசுவார். அந்த அளவிற்கு என் மீது பாச. இன்றைக்கி நாள்லாம் இந்த அளவிற்கு ஒரு முன்னேற்றத்தை மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு ஒரு பெருமை பெற்றிருக்கிறேன்னா
அதற்கு முக்கியமான காரண கர்த்தாக்களில் சண்முகநாதன் ஒருவர் என்பதை நான் என்றைக்கு மறந்துட மாட்டேன். ஆக இந்த திருமணத்திற்கு கூட இங்கே அவருடைய மகன் நன்றி உரையாற்றுகிற போது குறிப்பிட்டு சொன்னார். அவர் என்னிடத்தில் இந்த தேதியை கேட்டபோது, நீ எதுக்கு என்னிடத்தில் தேதி கேட்குற, நீ என்ன தேதி சொல்கிறியோ அந்த தேதிக்கு நான் வரேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆக அந்த தேதியை சொல்லிவிட்டு, நான் இருக்கணும் இல்லையோ நீ வந்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு என்னை கேட்டுக்கிட்டாரு. அவர் சொன்னது மாதிரியே திருமணத்துக்கு தேதி வாங்கினார்த்தவர் அந்த திருமணத்தில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் அவர் மறைந்து விட்டார் என்று என்னை பார்க்கிற போது நான் உள்ளபடியே வருத்தப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். கலைஞருடைய எழுத்துக்களை, கலைஞருடைய உணர்வுகளை அப்படியே டைப் செஞ்சு இன்றைக்கு கலைஞர் கடிதங்கள், நெஞ்சுக்கு நிதி புத்தகங்கள் எல்லாம் இன்றைக்கு நாடு பூரா பரவி இருக்குன்னா கலைஞர் எழுதினார். கலைஞர் சில நேரங்களில் எழுத முடியாத நிலைக்கு ஆளாக்கப்பட்ட போது அதை வார்த்தைகளால் சொல்லுவார். அதையெல்லாம் குறிப்பிடுத்து வைத்து கொண்டு அதை அப்படியே அச்சு பிறகாமல் தலைவர் எந்த உணர்வோடு எழுதியிருப்பாரோ அதை அப்படியே டைப் செஞ்சு இன்றைக்கி அந்த புத்தகங்கள் எல்லாம் வெளியில் நடமாடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், எல்லோருடைய கையில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது சொன்னால், அதற்கு காரணம் சண்முகநாதன் தான் என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு எடுத்து சொல்லி, ஆகவே இந்த நேரத்தில் நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, எப்படி தலைவரோடு இணைபிரியாமல் கடைசி வரையில் அந்த குடும்பத்தோடு வாழ்ந்து காட்டியிருக்கிறாரோ, அதேபோல் நாமும் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கழக ஆட்சிக்கு நீங்கள் பக்கபலமாக இருந்து துணை நிற்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, அவருடைய வீட்டு விளக்குகள் இன்றைக்கு வனக்கோலம் பூண்டிருக்கிறது. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டர்களாக இருந்து மணமக்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து வீட்டிற்கு நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, வாழ்க மணமக்கள், வாழ்க மணமக்கள் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.